சில வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி இது ஒரு நாள் காஞ்சி மகா பிரியவா படத்தில் இரவு அரைவருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருந்தார் இரவு எட்டரை மணி இருக்கும் வேக வேகமாக ஓடி வந்தனர் ஒரு தம்பதியர் அவர்கள் பின்னாடி ஒரு இளம் வயது பெண்ணும் விரைந்து வந்தாள் பெரியவாளுக்கு முன் மூங்கில் தட்டுகளில் பழங்கள் முந்திரி திராட்சை என பல வகையான பதார்த்தங்களை வைத்தனர் உடனே பெரியவா அடடே நம்ம விஸ்வநாதனா பேஷ் பேஷ் இதோ பக்கத்தில் இருக்கிறாளே உன் பொண்ணு அவளுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணியிருக்கியாக்கும் எங்கே விவாக பத்திரிகையை காணவும் என்றார் அவ்வளவுதான் எதிரில் நின்றிருந்த மூவரும் திறந்த வெள்ளம் என கேவி கேவி அழுதபடியே ஆச்சாரியால் பாதங்களில் விழுந்தனர் மகா பெரியவா ஒன்றும் தெரியாத மாதிரி ஏண்டாப்பா விஸ்வநாதா நான் ஏதாவது இசைபிசாகக் கேட்டுட்டேனோ சிவசிவா அபச்சாரம் அபச்சாரம் இவை என் பொண்ணு இவளுக்கு இருபத்தஞ்சு வயசாகுது இவளோட பதினேழாவது வயதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து தங்கி முயற்சி பண்ணுறோம் பெரியவா ஒரு வருடம் குதிரலே தட்டி போயிடுறது நன்னா படிச்சிருக்கா அழகா இருக்கா பணம் இருக்கு இதெல்லாம் இருந்தும் அதிர்ஷ்டமில்லை என்று மீண்டும் அழ ஆரம்பித்தார் அங்கு நிலவிய இருக்கத்தை போக்க இனிய பெரியவா விஸ்வநாதா நீ கோவில் குளம் ஏழைகளுக்கெல்லாம் தானதர்மம் தர்மம் பண்ணுறேன்னு எனக்கு நன்றாக தெரியும் நோக்கு இப்படி ஒரு மனக்கஷ்டமா இவன் நோக்கு ஏக புத்திரிதானே என பேரு என்று கேட்டார் அதற்கு விஸ்வநாதன் இவ பேரு அபர்ணா எனக்கு இவ ஏக புத்திரிதான் பெரியவா என்றார் ஜோசியால்கிட்டே இவ ஜாதகத்தை காமிச்சியோ என்றார் பெரியவா விஸ்வநாதன் பார்த்தேன் பெரியவா ஏதேதோ தோஷங்கள் சொல்கிறா நிறைய பரிகாரங்களும் பண்ணி பார்த்துட்டேன் என்றார் பெண் கல்யாணத்துக்கு நகையெல்லாம் பண்ணிட்டியோ என்றார் பெரியவா விஸ்வநாதனின் மனைவியை பார்த்து இவள் எங்கள் பொண்ணுக்கு முப்பது பவுன் அதோடு சேர்த்து தனியாக ரெண்டு இருபது பவுனுக்கு செட்ட நகை வச்சிருக்கேன் அபர்ணாவுக்கு கல்யாணம் நிச்சயமானா அந்த கல்யாணத்தோட ரெண்டு ஏழை பெண்களுக்கு எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு விவாகம் பண்ணி வைக்கிறதா தீர்மானம் அதான் அவளுக்கும் நகை பண்ணி இருக்கேன் என்றாள் பொறுமையுடன் அதை கேட்ட பெரியவா உன்னோட இந்த பரந்த மனதுக்கு அந்த காமாட்சியை காப்பாத்திடுவா ஒரு காரியம் பண்ணு நாளைக்கு காத்தாள குடும்பத்தோட திருவாரக்காவல் போய் ஐலாண்டேஸ்வரிக்கு ஜம்புலிங்கேஸ்வரருக்கும் அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோ உம் பொண்ணு அபர்ணாவை அம்பாள் காதலே இருக்கிற தடாகத்தை வச்ச கண் வாங்காம பார்த்துட்டே பிரார்த்தனை பண்ண சொல்லு இத பண்ணிட்டு நேரா திருப்பதிக்கு போய் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணு எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றார் பெரியவா இதுவரை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு எட்டு முறை திருக்கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என்று விஸ்வநாதன் கூறியதுதான் தாமதம் சரி இந்த சன்னியாசி சொல்றதுக்காக ஒன்பதாவது தடவை பண்ணு என்றார் அடுத்த இரண்டு நாளில் பெரியவா சொன்னபடி திருவானைக்காவலில் அபிஷேக ஆராதனைகளை முடித்துவிட்டு திருப்பதி சென்றனர் அந்த குடும்பத்தினர் அங்கு ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் உற்சவத்தை நடத்தினர் நடத்தும் போதே ஸ்ரீனிவாசா என் பொண்ணு என்ன பாவம் பண்ணினா இவளுக்கு ஒருவரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதோ என்று அழ ஆரம்பித்தனர் விஸ்வநாதனுக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெரியவர் சார் என் பேரு வைத்தியநாதன் மெட்ராஸில் இருக்கேன் ஏன் அழுதுண்டிருக்கேன் சுவாமி சன்னதியில் என்று கேட்டார் உடனே விஸ்வநாதன் தன் கவலையை கொட்டி தீர்த்து விட்டார் வைத்தியநாதன் நாங்கள் ஸ்ரீவத்ச கோத்ரம் நீங்க உங்க பெண்ணுக்கு என்ன வயசு என்றார் வாதுலாம் அவளுக்கு இருபத்தஞ்சு வயதாகிறது ஏன் கேட்கிறேன் என்று விஸ்வநாதன் அதற்கு வைத்தியநாதன் எனக்கு ஒரே பையன் வயது இருபத்தி ஆறு பேர் சீனிவாசன் நாங்கள் தஞ்சாவூர் பக்கம் மேலட்டூர் நான் நான் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ல வேலை செய்கிறேன் பையன் அமெரிக்காவிலே ஃபோர்ட் கம்பெனியிலே நல்ல வேலை அவனுக்கு மூணு வருஷமாக வரன் பார்த்துட்டு இருக்கோம் மூணு மாதத்துக்கு முன்னாடி பெரியவாகிட்டே அவா ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் பண்ண சொன்னா அந்த பெரியவா அனுகிரகம் இருந்தால் உங்க பொண்ணு என் மாட்டு பொண்ணா வரலாம் என்றார் திருமலையிலேயே ஜாதக பொருத்தம் பார்த்தனர் பத்து பொருத்தங்களும் தீர்க்கமாக அமைந்திருந்தது சென்னை திரும்பிய இரு குடும்பத்தாரும் பெண் பார்க்கும் படலத்திற்கு ஏற்பாடு செய்தனர் மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போக பதினைந்து நாட்களுக்குள் ஒரு சுபம் முகூர்த்தம் பார்த்துவிட்டனர் விஸ்வநாதன் இரு வீட்டாரும் வைத்தியநாதனும் விஸ்வநாதனும் தட்டுக்களில் பழங்களோடு முகூர்த்த பத்திரிகையும் பெரியவா முன் வைத்தனர் பெரியவா முகத்தில் அமானுஷ்யமான சந்தோஷம் உடனே பெரியவா ஏண்டாப்பா விஸ்வநாதா நீ சீனிவாசனுக்கு ஒம்போது தடவை திருக்கல்யாணம் பண்ணி முகூர்த்தம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் அமைஞ்செடுத்து என்றார் அந்த மகான் விஸ்வநாதா நீ அழுது கொண்டே சொன்னப்போ உன் பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம தோஷம் இருக்கிறது தெரிஞ்சது அந்த தோஷ நிவர்த்திக்காக அகிலாண்டேஸ்வரியின் தடாக தரிசனத்தையும் ஒன்பதாவது தடவையாக சீனிவாசனுக்கு திருக்கல்யாணமும் பண்ணச் சொன்னேன் புரியறதா என்றார் இருங்கோ என்று மனதார ஆசீர்வதித்தார் இரு குடும்பத்தாரையும் பெரியவா விஸ்வநாதன் குடும்பத்தையும் வைத்தியநாதன் குடும்பத்தையும் திருமலையில் சந்திக்க வைத்து சம்பந்திகளாக ஆக்கிய பெரியவாளின் கருணையே என்னவென்று சொல்வது